அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோ எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாட்டுகளுக்காக கேகேஆர் அணியினர் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வெளிநாட்டு சகலதுறை வீரர்களான அன்ரே ரசல் மற்றும் சுனில் நரேன் ஆகிய இரண்டு வீரர்களையும் வெளியேற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அன்ரே ரசல் மற்றும் சுனில் நரேன் ஆகிய இரண்டு வீரர்களையும் இந்த கேகேஆர் அணியானவர்கள் கடந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளுக்காக அவர்கள் ஏலத்துக்கு முன்பாகவே தக்க வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் அன்ரே ரசல் அவர்களை தக்க வைத்து கொண்ட வீரர்கள் அடிப்படையிலே முதலாவது வீரராகவும் சுனில் நரேன் அவர்களை நான்காவது வீரராகவும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். இதன் அடிப்படையில் அன்ரே ரசல் அவர்கள் முதலாவது வீரராக தக்க வைத்துக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் 12 கோடி ரூபாய் என்கின்ற முறைமையிலும் சுனில் நரேன் அவர்கள் 6 கோடி ரூபாய் என்கின்ற முறைமையில் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு சில வேளை அன்ரே ரசல் போன்ற வீரனை வெளியேற்றிவிட்டு அவரை மீளவும் பெற்றுக்கொள்வதற்கு கூட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அன்ரே ரசல் அவர்கள் ஏற்கனவே நான் கூறியது போன்று முதலாவது வீரராக தக்க வைத்துக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு 12 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்த தொகை வழங்கப்பட்டது. ஆனால் அவரை வெளியேற்றுவார்களாயின் கேகேஆர் அணியினருக்கு 16 கோடி ரூபாய் என்கின்ற தொகை ஒன்று கிடைக்கக்கூடியதாக காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு வீரரை தக்க வைத்துக் கொள்கின்ற விதிகளின் அடிப்படையில் முதலாவது வீரராக ஒரு வீரரை தக்க வைத்துக் கொண்டால் அந்த வீரருக்கு 16 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை அந்த அணி செலவு செய்ய வேண்டும். ஆனால் மாறாக இந்த கேகேஆர் அணியினர் அன்ரே ரசல் அவர்களுக்கு 16 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை செலவு செய்யாமல் அவருக்கு 12 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்த தொகையினை வழங்கியிருந்தார்கள். எனவே இந்த அன்ரே ரசல் அவர்களை வெளியேற்றிக் கொண்டால் அவருக்கு 16 கோடி ரூபாய் என்கின்ற மதிப்பு இந்த ஐபிஎல் விதிகளின் அடிப்படையில் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் அன்ரே ரசல் அவர்கள் வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினருக்கு 16 கோடி ரூபாய் என்கின்ற தொகை கிடைக்கக்கூடியதாக காணப்படும். ஆனால் அது அந்த சந்தர்ப்பங்கள் அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. கடந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்பாடுகளிலும் இந்த கேகேஆர் அணிக்காக மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்த வீரர்களாக இந்த அன்ரே ரசல் மற்றும் சுனில் நரேன் ஆகிய வீரர்கள் காணப்படுகிறார்கள். எனவே இந்த இரண்டு வீரர்களும் தான் இந்த கேகேஆர் அணியினுடைய மிக முக்கியமான ஒரு முதுகல் காணப்பட்டார்கள். அதன் காரணமாக இவர்களை அவர்கள் விடுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. உதாரணமாக சுனில் நரேன் போன்ற வீரர்களை விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் இந்த ஏலத்திலே 10 கோடிக்கு மேற்பட்ட தொகைகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் காரணமாக அவ்வாறான ஒரு முடிவினை இந்த கேகேஆர் அணியினர் என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகளிலும் சரிதான் 2024 சுற்றுப்போட்டிகளிலும் சரிதான் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.